ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் யாகேது சர்வவிக்னோபசாந்தயே அருணாம் கருணாதரங்கிதாக்ஷீம் திருதபாஷாங்குஷ புஷ்பபானசாபாம் அணிமாதுபிராவிருதாமயோகைஹி அகமித்யேவ விபாவயே பவானீம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம அம்பிகை அருளில் சந்திக்கிறோம். தாட்சாயினியினுடைய அற்புதமான ஒரு சரித்திரத்தை நம்ம சிந்தனை பண்ணிகிட்டே இருந்தோம். தாட்சாயினியோட சரித்திரத்தை தான் லலிதா சகஸ்ரநாமத்தையும் கூட ரொம்பவும் விசேஷமாக தாட்சாயினி தைத்யஹந்திரி தக்ஷயக்ஞ விநாசினி அப்படின்னு ஆச்சரியமாக ஜெகன்மாதாவினுடைய இந்த சரித்திரத்தை சொல்லியிருக்கா. தக்ஷயக்ஞ விநாசினிங்கிறதுக்கு பாஸ்கராச்சாரியால் பாஷ்யம் பண்ணும்பொழுது தன்னுடைய தகப்பனாராகவே இருந்தால் கூட டம்பத்துக்காக செய்யப்பட்டதான காரியத்தை அழிக்கிறவள் அப்படின்னு அதற்கு பாஷ்யம் பண்ணுற. டம்பம்னு சொன்னாக்க அகங்காரத்தினாலையும் ஆணவத்தினாலையும் ஒரு காரியத்தை பண்ணும் பொழுதும் அந்த காரியமானது விநாசத்தை தான் அடையிறது அப்படிங்கிறத தான் ரொம்ப விசேஷமாக மகான்களும் சொல்லியிருக்கா. அதே போல் பரதேவதையும் கூட அப்படிதான் பண்ணியிருக்கா. அதனால எந்த காரியம் பண்ணும் பொழுதும் அது ஆத்மலாபத்துக்காகத்தான் பண்ணணுமே தவிர்த்து வீணான ஒரு டம்பத்துக்காகவோ அகங்காரத்தினாலேயோ பண்ணப்படாது அப்படிங்கிறத தான் தக்ஷனுடைய சரித்திரமானது ரொம்பவும் விசேஷமாக சொல்லுறது. அதில் தக்ஷனானவன் பரமசிவன்கிட்ட துவேஷம் பண்ணி கொண்டு ஒரு யாகத்தை பண்ணுறதுக்கு தீர்மானம் பண்ணினார் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம ரொம்ப விசேஷமாக நம்ம சிந்தனை பண்ணியிருந்தோம். அதன் பிறகு என்ன ஆறுது, புராணங்கள் எல்லாம் என்ன சொல்லறது, சிவபுராணம், ஸ்காந்த புராணம், பாகவத புராணம், தேவி மகாபாகவத புராணம், அத்தனை புராணங்களும் தாட்சாயணி சரித்திரத்தையும் பார்வதி கல்யாணத்தையும் பேசுறது. பார்வதி கல்யாண உற்சவத்தை பேசாத புராணமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அத்தனை புராணங்களும் அம்பாளுடைய கல்யாணத்தை பேசுறது. இப்போ தக்ஷனானவன் என்ன பண்றான்னு கேட்டாக்க ரொம்பவும் துவேஷத்தை வளர்த்து கொண்டு பரமசிவனை கூப்பிடாத யாகத்தை பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கொண்டு சகல தேவதைகளுக்கும் அழைப்பு அனுப்பலானா எல்லா தேவதைகளுக்கும் அழைப்பு போறது. பிரம்மாலிருந்து விஷ்ணுவிலிருந்து இந்திராத தேவதைகள் அத்தனை பேர்ல இருந்து அத்தனை பேருக்கும் அத்தனை ரிஷிகளையும் கூப்பிட்டு ரொம்ப விசேஷமா யாகத்தை பண்ணறதுக்கு தீர்மானம் பண்றான். அதே போல அந்த குறிப்பிட்ட சுபமுகூர்த்தத்துல சுப முகூர்த்தம்னு அவன் சொல்றா, சுவாமியையும் அம்பாளையும் நிந்தனை பண்ணக்கூடியதான எந்த விஷயமா இருந்தாலும் அது சுபம் கிடையாது, அசுபந்தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த முகூர்த்தத்துல ஏற்பாடு பண்ணி கொண்டு எல்லா தேவர்களும் அங்கங்கேந்து வந்துட்டா யஜ்யத்தை நடத்துறதுக்கு ஆரம்பிக்கிறான். அப்போ என்ன ஆறுதுன்னு கேட்டாக்க, கைலாச பர்வதத்துல சாக்ஷா ஜெகன்மாதாவான பராசக்தி தாட்சாயினிங்கிற ஸ்வரூபத்தோட இருக்கா. சின்ன பொண்ணோல்லையோ 5 வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான் தக்ஷன் அம்பாளை பரமேஸ்வரனுக்குன்னு சொல்றது புராணங்கள் எல்லாம். தாட்சாயினி சுவாமியை கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது 5 வயசுதானா, சின்ன குழந்தையா இருக்கா, அப்பவே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான் தக்ஷன் அம்பாளை. அப்படி இருக்கும் பொழுது சின்ன குழந்தையா அந்த கைலாச கிரியில அந்த கைலாச சிகரத்தை ஜெகன்மாதா என்ன பண்றா, பந்து விளையாடின் இருக்கா அப்படின்னு. பந்தனை நல்லூர்னு கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. அந்த க்ஷேத்திரத்துல அந்த க்ஷேத்திரத்துக்கான பேரே அதனாலதான் வந்தது அப்படின்னு சொல்லுவா. அம்பாள் வந்து பந்து விளையாடினா சூரியன் வந்து அப்படியே நின்னுட்டார். அம்பாள் வந்து ஆகாசத்தை நாம் கை நோக்கி கையை காமிச்சாலாம் பந்தை பிடிக்கிறதுக்காக, சூரியன் அப்படியே நின்னுட்டார் அப்படின்னு அந்த ஸ்தல வரலாறு சொல்லறது. அது மாதிரி அம்பாள் வந்து பந்து ரொம்ப விசேஷமா விளையாடிட்டு இருந்தாளாம். அப்போ என்ன ஆறுதுன்னு கேட்டாக்க, அந்த கைலாசகிரியில அம்பாள் பந்து விளையாடின்னு இருக்கா. அப்போ சகல தேவதைகளும் ஆகாச மார்க்கமா எல்லா தேவர்களுமா என்ன பண்றான்னு கேட்டா, அங்கங்கேருந்து இங்க வந்து விசேஷமா போயிட்டே இருக்கா. அவாவா வாகனங்கள்ல ஏறிக்கொண்டு அந்தந்த தேவதைகள் அவாவா வாகனங்கள்ல ஏறிக்கொண்டு போயிட்டே இருக்கா. இதுல சிவபுராணமாகட்டும் ஸ்காந்த புராணமாகட்டும் அம்பாளை ரொம்பவும் பரத்வமா தான் சொல்லுறது. என்னதான் பரத்வமா சொன்னா கூட அம்பாள் தான் எல்லாத்துக்குமே ஆதி காரணியா இருக்கா. தேவி பாகவதங்கள் எல்லாம் சாக்ஷா ஜெகன்மாதாவினுடைய ஒரு லீலையா தான் இதை சொல்லறது. பாகவதம் மாத்திரம்தான் விஷ்ணுவினுடைய பெருமையை பேசக்கூடிய விஷ்ணு பாகவதம் மாத்திரம்தான் கொஞ்சம் ரசிக்கும்படியா சொல்லறது. எப்படின்னா அம்பாள் என்ன பண்றா, பந்து விளையாடின்னு இருக்கா. இதெல்லாம் விஷ்ணு பாகவதத்துலதான் வர்றது. பந்து விளையாடின்னு இருக்கா. பந்து விளையாடும் பொழுது என்ன ஆறுதுன்னு கேட்டாக்க, பந்து எடுத்து கீழே அடிச்சு அது மேலே எம்பி போறது. அப்போ மேலே பார்க்கறா எல்லா தேவர்களும் மேலே ஆகாசத்துல போயின்னு இருக்கா. தேவர்கள் எல்லாம் எங்கேயாவது போனா போகட்டும், சரஸ்வதி, லக்ஷ்மி, இந்திராணி இவாள்லாம் போயின்னு இருக்கா. இப்போ என்னதான் அன்ன வாகனத்துல ஏறிக்கொண்டு சரஸ்வதி தேவி சகல விதமான பரிவாரங்களோடையும் எங்கேயோ போயின்னு இருக்கா. அதே போல மகாலட்சுமியும் கருட வாகனத்துல ஏறிக்கொண்டு எல்லா தேவதைகளும் சூழ அவளும் போயின்னு இருக்கா. இந்திராணியும் ஐராவதத்தின் மேல ஏறிக்கொண்டு போயின்னு இருக்கா. இப்படி எல்லா தேவதைகளும் போயின்னு இருக்காளே, சரஸ்வதியும் லக்ஷ்மியும் கூட போறாளே, இவாள்லாம் எங்க போறா
அப்படின்னு அம்பாள் யோசிக்கிறான்னு பாகவதம் சொல்லுறது. ஆனா லக்ஷ்மியாமும் சரஸ்வதியாமும் இந்திராணியாமும் சகல தேவதைகளாமும் இருக்கிறவோ பராசக்தியான இவதான். இவளுக்கு தெரியாதது ஒண்ணுமே கிடையாது. இருந்தாலும் ஒரு லீல தானே, ஒரு லீலா மாத்திரமா தானே தாட்சாயினிய அம்பாள் அவதாரம் பண்ணி வந்தான். லகுஸ்தவம் அப்படின்னு லகுபட்டாரகர்னு ஒரு பெரிய மகாத்மா, தென்தேசத்தை சேர்ந்தவாளுக்கு சௌந்தரிய லகரி எப்படியோ அது போல வடதேசத்தை சேர்ந்தவாளுக்கு, குறிப்பா காஷ்மீரத்தை சேர்ந்தவாளுக்கு தேவி பஞ்சஸ்தவி அப்படின்னு சொல்லுவான். தேவி பஞ்சஸ்தவி அப்படின்னா அஞ்சு ஸ்தவங்கள், லகுஸ்தவம், சர்ச்சாஸ்தவம், சகல ஜனனீஸ்தவம், கடஸ்தவம், அம்பாஸ்தவம் அப்படின்னு அஞ்சு ஸ்தவங்கள். ஒரு பெரிய ஸ்ரீவித்யா உபாசகர், ரொம்ப விசேஷமா மகாத்ரிபுர சுந்தரி மேல பண்ணியிருக்கார், ஸ்ரீவித்யா பரமாவே பண்ணியிருக்கார். சௌந்தரிய லகரி மாதிரி ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த கிரந்தங்கள் எல்லாம், அப்படி ஒரு ஆச்சரியமா இருக்கும். அந்த கிரந்தத்துல சொல்ற அம்மா தக்ஷனோட கதையை இவாள்லாம் சொல்லின்னு இருக்கா, என்னமோ உன்னை எதுவுமே தெரியாதவள் மாதிரி இந்த புராணங்கள் எல்லாம் பேசுறது, சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு, உனக்கா ஒன்றும் தெரியாது, இதை எல்லா லீலையும் பண்ணினவோ நீ ஒருத்தி தானே, தக்ஷன்கிட்ட நீ தான் குறை கண்டு பிடிச்ச, அவனை இந்த மாதிரி அவனுக்கு துவேஷம் பண்ணும்படியே அவன் மனசுல ஒரு எண்ணம் தோணித்து உன்னுடைய தேகத்தை நெருப்புல விட்டுட்டு மறுபடியும் பருவதராஜனுக்கு பொண்ணா பார்வதியும் அவதாரம் பண்ணினே, இதெல்லாம் உனக்கு மாத்திரம் இதனாலேங்கிறது உனக்கு மாத்திரம் தெரிஞ்சது, இது எல்லாம் உன்னுடைய லீலை தான், இதுக்கெல்லாம் காரணத்தை மனுஷியாலாலேயோ எங்களாலேயோ கண்டுபிடிக்க முடியாது, மனுஷியாலான எங்களால இதற்கான காரணம் என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியாதுங்கிறம்பரியா ஒரு ஸ்தவமானது விசேஷமா வளருது. அப்படி அம்பாள் வந்து சாதாரண குழந்த மாதிரி, சின்ன குழந்த மாதிரி, எதுவுமே தெரியாதவள் மாதிரி என்ன பண்றான்னு கேட்டாக்க, ஒரு சிவகணம், சிவகணத்தை கூப்பிட்டு இந்த தேவதைகள் எல்லாம் எல்லாரும் எங்கேயோ ஆகாச மார்க்கமா போயிட்டே இருக்காளே, எங்கேயோ போயிட்டே இருக்காள், எங்க போறான்னு கேட்டுட்டு வாங்கோ அப்படின்னு அம்பாள் அனுப்புறாளா. இந்த சிவகணமும் என்ன பண்றதுன்னு கேட்டாக்க, நேர ஆகாசத்துக்கு மேல ஏறி கொண்டு போய் விசாரிச்சுட்டு வந்து அம்பாள்கிட்ட சொல்லுறது, அம்மா இவாள்னா உங்க தகப்பனார் ஏதோ பெரிய யாகம் பண்றாரா, அந்த யாகத்துக்கு போயின்னு இருக்கா அப்படின்னு சிவகணமானது சொல்றதான். இப்போ அவர் சொல்றார், அம்பாள் பார்த்தாலும் ஆச்சரியம் தாங்கல்ல அம்பாளுக்கு, என்னடாது நம்முடைய தகப்பனார் யாகம் பண்றார், நமக்கு அழைப்பு அனுப்பாமையா யாகம் பண்றார், இது என்ன ஆச்சரியமா இருக்கே, நம்மளை கூப்பிடாம நம்ம அப்பா யாகம் பண்ணுவாரா, விசித்திரமா இருக்கேன்னு யோஜனை பண்ணி கொண்டு தன்னுடைய மனசை தானே சமாதானப்படுத்தின்றாளாம். பொண்ணு தானே, கூப்பிடணுங்கிற அவசியம் இல்லை, அதனால கூப்பிடாத இருந்திருப்பார், தானே வந்து பண்ணணும்னு எதிர்பார்க்கிறாரோ என்னமோன்னு சமாதானப்படுத்தின்றாளாம் பராசக்தி. இந்த பராசக்தி தான் பொண்ணா பிறக்கணும்னு மகா உக்ரமா தபசு பண்ணி சாட்சாத் அந்த ராஜராஜேஸ்வரியே பிரத்யக்ஷமா காட்சி கொடுத்து, உனக்கு பொண்ணா அவதாரம் பண்றேன், உனக்கு பொண்ணா பிறக்கிறேன்னு வரம் கொடுத்த. ஆனா அந்த பராசக்தியே தக்ஷனுக்கு பொண்ணா பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பாசத்துக்கு கட்டுப்பட்டு அந்த மாயைங்கிற அந்த வலையில அகப்பட்டு, அதாவது அந்த மாயைங்கிறது வேற கிடையாது, இவளுடைய சொரூபந்தான், இவளுடைய சக்தி தான் மாயைங்கிறது, அந்த மாயைக்கு கட்டுப்பட்டு யோசனை பண்றாளாம் பராசக்தி. நம்முடைய தகப்பனார் தானே, நமக்கெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல மாயை கிடையாது, நம்ம எல்லாரையும் மாயை மயக்கி வச்சிருக்கு, அம்பாளுக்கு அப்படி கிடையாது, வேணுங்கிறப்போ மாயையை விரிச்சுப்போம், வேண்டாதப்போ ஒடுக்கிண்டு பிரம்மமா போயிடுவோம், மொத்தம் நம்மளையும் அம்பாளையும் லோக விவகாரம் மாதிரி இருக்குங்கிறதுலாம் யோசிக்கவே முடியாது. நம்ம அவ பரபிரம்மசக்தி, பிரம்மசக்திக்கெல்லாம் பரபிரம்மசக்தியா பிரகாசிக்க கூடியவள், அவகிட்ட இருந்த சகல பிரபஞ்சமுமே வந்தது. தக்ஷனுடைய சரித்திரமானது மறுபடி மறுபடி எத்தனையோ கோடி தூரம் நடந்துடுது, ஒரு தடவை ரெண்டு தடங்கள் இல்லை, யுக யுகமா எத்தனையோ தடவை நடந்தாச்சு. அம்பாள் வந்து ஒரு லீலையா ஒரு படிப்பினையா இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக பண்றாளே தவிர்த்து, அவளுக்கும் இதுக்கும் வாஸ்தவமா சம்பந்தம் இல்லை, சர்வத்துக்கும் சம்பந்தம் இல்லாமத்தான் அவ பிரகாசிக்கிறா பஞ்சபிரேத மகாமஞ்சத்துக்கு மேல. ஒரு லீலா மாத்திரமா அம்பாள் இப்படி ஒரு திருவிளையாடல் எல்லாம் பண்றாளாம். இதைத்தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அம்பாளே சின்ன பொண்ணு மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்காளேன்னா, நமக்கு படிப்பினை கத்து கொடுக்கறதுக்காக அம்பாள் அந்த மாதிரி பண்ணியிருக்கா. வாஸ்தவமா அவ எதற்குமே கட்டுப்படாதவோ, ஸ்வதந்திரான்னு பேர், ஸ்வதந்திரா சர்வ தந்திரேஷி தட்சிணாமூர்த்தி ரூபிணி, ஸ்வதந்திரா, சுதந்திரமானவள், யாருக்கும் கட்டுப்படாதவள், தன் கட்டுக்குள்ள எல்லாரையும் வச்சுன்னு இருக்கிறவள், சுவாதீன வல்லபாயை நமகா. ஆத்துக்காரரும் அவளோட கண்ட்ரோல்ல இருக்காராம், அவளுடைய சுவாதீனத்துல இருக்காராம். அப்பேற்பட்டவோ அந்த ஜெகன்மாதாவான பராசக்தி, அப்பேற்பட்ட ஒரு வைபவத்தை உடையவள் ஆதிசக்தியான ஜெகன்மாதா.
அதனால அந்த பராசக்தி யோஜனை பண்ணி கொண்டு, என்னுடைய தகப்பனார் தானே, கூப்பிடணுங்கிற அவசியம் இல்லை, கூப்பிடாமையே இவள் வருவள்னு எதிர்பார்த்திருப்பார் போல இருக்குன்னு மனசை சமாதானப்படுத்தி கொண்டு யாகத்துக்கு போகிறதுக்கு தீர்மானம் பண்ணுறா. யாகத்துக்கு போகிறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டாலும் அப்படியே போயிட முடியாது இல்லையா, பரமேஸ்வரன்ட்ட போய் உத்தரவு கேட்கணும். சுவாமி என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு தெரியல, பரமேஸ்வரன் என்ன பதில் சொல்கிறாரோ அதன்படிதானே நடக்கணும். அதனால் அம்பார் என்ன பண்ணுறான்னு கேட்டாக்க, நேராக சுவாமி கிட்ட போய் கையை கூப்பிட்டு நமஸ்காரம் பண்ணி பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிக்கிறாளா. ஓ சுவாமின்னு, உங்களுடைய மாமனார் ரொம்ப விசேஷமாக ஒரு யாகம் பண்ணுறாராமே, அதுக்கு போவாண்டாமா அப்படின்னு அம்பாள் கேட்குறா. அதுக்கு சுவாமி என்ன பதில் சொல்கிறாருங்கிறத தொடர்ந்து நம்ம சிந்தனை பண்ணலாம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே.